ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனுஸ் அடுப்பங்கரை. நான் இன்றைக்கி உங்களுக்கு மசாலா சீஸ் ப்ரெட் பண்ணி காட்ட போகிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அதுக்கு நமக்கு ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் கட் சாப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே, ஒரு தக்காளி, ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ பண்ணலாம். கேப்சிகம் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சது, லைட்டாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா, அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரெட்டில் பட்டர் நல்லா தடவிடலாம். இப்போ பட்டர் தடவியாச்சு, இப்போ மசாலாவை பிரெட்டில் தடவிடலாம். மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிடுங்க. அவ்வளோதான். ப்ரெட் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டோஸ்டரில் போட்டுடலாம். இப்போ லைட்டாக மேலே கொஞ்சம் ப்ரெட்டில் பட்டர் தடவிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிருக்கு, இப்போ இதில் டோஸ்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மணமும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா சீஸ் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.